தாத்தா தாத்தா இந்த பக்கம் ஒரு பொண்ணு ஓடி வந்தாள் நீ பாத்தியா யாரு உங்க மகளா ஓஹோ பேத்தியா என் பொண்டாட்டி பொண்டாட்டி ஏன் ஓடி வர்ற வயசுல உனக்கு பொண்டாட்டி கூட இருக்குதா இன்னும் கல்யாணம் ஆவலிங்க இவருக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்கும் போது அவ எங்கயோ ஓடி போயிட்டான் நல்ல வேலை செய்தான் அவ ஆயுசு கட்டி என்ன சொன்ன இது என்னயா உனக்கு காடு வாங்குது வீடு போங்குது இந்த கண்ணாடி மண்டைக்கு கல்யாணம் வேற கல்யாணம் போயா கேய்வா நீ மாத்திர சின்ன பையனா என்னடா பாட்டு பாட்டு ஒரு படி அடிச்சு தின்னுவியான்ற தின்னுவியா முடியாது முடியாது தூங்க முடியாது ஏன்னா நீ சமையல் ஆகிறவரும் பொறுக்க மாட்டேன் நான் சமையலாகி சாதமா சாப்பிடுறேன் நீ போயா ஐயா கண்டிப்பா பண்றேன் வாங்க மாப்பிள போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணுவோம் ஆமாமா கண்டிப்பா ரிப்போர்ட் பண்ணு இத மாதிரி கணப்பசங்கள்லாம் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாங்க சின்ன வயசு பொண்ணுன்னு அப்பதான் இந்த ஆளை உள்ள தள்ளி பயணம் போடுவாங்க அலங்காரத்தை கையில ஏதோ ஒரு டப்பா வச்சிருக்கான் ஓ அந்த ஓட்டக்கார டிரைவர் போல தோணுது நான் டிக்கில இருந்து இறங்கிறது ஒருவேளை பாத்துருப்பானோ சந்தேகமே இல்ல இது காதல் சந்திப்பு தான் அப்படி இருந்தா ஆம்பளைல முன்னாடி வந்து காத்துக்கிட்டு இருப்பான் அக்கம் பக்கத்துல ஒருத்தரையும் காணுவேன் ஒருவேளை இவ காதலன் இவளை மோசம் பண்ணிருப்பானோ ஏன் இப்படி நிக்கிறான் இவன் கெட்ட எண்ணத்தோட தான் வந்திருக்கான் இல்லாட்டி ஏன் அப்படி என்ன முறைச்சு பார்க்கணும் பார்த்தா இந்த பொண்ணு ஏதோ டேஞ்சர்ல மாட்டிக்கிட்ட மாதிரிதான் தோணுது பாவம் முகத்துல கூட கவலை தெரியுதே எதுக்கும் கிட்ட போய் பார்ப்போம் அம்மாடியோ இந்த பக்கமாவே வரானே இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான் தனியா ஒரு பெண்ணை கண்டுட்டா போதும் பின் தொடர ஆரம்பிச்சிடுறாங்க அட கல்யாண பந்தல இருந்து தப்பிச்சுக்கிட்டு ஓடி வந்தாளே அவதான் இவ இங்க எதுக்கு வந்திருப்பா கிழவங்கடத்துல போய் இவளை கட்டுனா பாவம் இவ என்ன பண்ணுவா செத்து போகலாம்னு முடிவு பண்ணிக்கிட்டு வந்திருப்பா சீ என்ன உலகம் இது சாகத்து கூட தடையா நான் தடையா நிக்கிறேன்னு இவன் நினைக்கிறா போல இருக்கு சரி தண்ணிய முண்டுகிட்டு பந்துபிடி போன மாதிரி போயிடுவோம் அம்மாடியா பாக்குறாளே பாக்குறாளே அனுபவம் இல்லாம தற்கொலை பண்ணிக்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா அதுலயும் இந்த குளத்திலயும் இது நிறைய முதல்ல கிடக்குது உங்களை நர நரன்னு கடிச்சு எலும்பெடுக்காம தின்னுபிடுமே இந்த குளத்திலயா இல்லன்னு வச்சுங்க நீங்க சாகரத்துக்கு முன்னால வேற எவனாவது தண்ணியில குதிச்சு உங்களை காப்பாத்திட்டான் நீங்களும் காப்பாத்தப்பட்டீங்கன்னு வச்சுங்க அதோட விடுமோ சாகரத்துக்கு முயற்சி செய்ததால போலீஸ்ல உங்களை கைது பண்ணி கேசுல போட்டுடுவாங்க என்ன சும்மா விடுவாங்களா கேசு போட்டு தண்டனை கொடுத்து ஜெயிலையும் தள்ளி விடுவாங்க அட உங்க தலையெழுத்துதான் நீங்க அனுபவிக்கிறீங்கன்னா எனக்கு முன்ன ஆபத்து உங்களுக்கும் ஆபத்தா ஆமா நீங்க தற்கொலை பண்ணிக்கிறத நான் பாத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி என்னையும் ஜெயில தள்ளிவிடுவாங்களே பாத்தீங்களா சாகரத்துல கூட எவ்வளவு சங்கடம் இருக்குன்னு உடனே தற்கொலை பண்ணிக்கிறதா என்னமா இது ஏமா உங்க சொந்தக்காரங்க யாருங்க இல்லையா என்னுடையவங்கன்னு சொல்லிக்க எனக்கு யாருமே இல்லை அந்த அதிர்ஷ்டம் நான் செய்யல
சின்ன வயசுலயே அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. தாய் மாமன் வீட்டுல வளர்ந்து எவ்வளவு நாள்தான் அவங்களும் என்ன போஷிப்பாங்க. அவங்களுக்கு பாரமா இருந்த என்ன எப்படியாவது ஒருத்தங்கிட்ட ஒப்படைக்கணும்னு நினைச்சு 60 வயசு கிழவனுக்கு கல்யாணம் செய்ய முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க யாரு முடிவு பண்ண? 60 வயசு கிழவனை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்றது உங்களுக்கு ஏன் தைரியம் இல்லாம போச்சுது? முன்னாடியே எனக்கு தெரியாதுங்க. சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம் வா, நீங்க கூட்டிட்டு வந்தாங்க. பாடுங்கடத்துல தள்ள போறாங்கிறது இங்க வந்த பிறகுதான் எனக்கு தெரியும். சுகமா வாழ முடியாதப்ப சீக்கிரமா சாகிறது நல்லது இல்லைங்களா? எதுக்கு இந்த வெத்து வேதாந்தம்? நீங்க ஏன் சாகணும்? என் கூட வாங்க, உங்களுக்கு யாரு கல்யாணம் பண்றாங்க நான் பாத்துறேன். வேண்டாங்க, என்ன காப்பாத்த போய் நீங்களும் ஆபத்துல மாட்டிக்கிங்க. இந்நேரம் அவங்க போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஐயோ, அது ரொம்ப ஆபத்தாச்சுதே. ஒண்ணு செய்தா என்ன, இங்க இருந்து கேம்பைய தூக்கிட்டா? வழியில யாராவது பிடிச்சிக்கிட்டா? யாருங்க பிடிக்கிறது, என்கிட்ட ஒரு ஓட்ட விமானம் இருக்கு, அதுல ஏறி உட்காந்துங்க. விடியறதுக்குள்ளார 7 கடலும் தாண்டி யாருக்கும் தெரியாம கொண்டு போய் பந்தோபஸ்து பண்ணிடுறேன். சிந்தனை பண்ணாதீங்க, இன்னும் இங்க நின்றுகிட்டு இருந்தா போலீஸ்காரவங்க இங்கே தேடிட்டு வந்தாலும் வருவாங்க. புறப்படுங்க, நீ வாங்க சொல்றேன். கார்ல தப்பிச்சுக்கிட்டு வந்தா இந்த வழியாக தானே வந்தாகணும். ஆமா சார். ஒருவேளை நடந்து வந்தாலும் அந்த போர்ட்டு தெரிய இருக்கவே இருக்கான், எப்படி தப்பிச்சுக்கிட்டு போவா? அவ்வளவுதான் சித்தப்பா. சித்தப்பான்னு சொல்லக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். டியூட்டியில இருக்கும் போது சார்னு சொல்லணும், உத்தியோகத்துக்கும் உறவுக்கும் சம்பந்தம் இல்லை, தெரியுமா? ஜாகிரதை. சரி சார். இப்போ சார்னு சொல்லி செல்யூட் அடிச்சு என்ன சொல்ற சொல்லு. சார், ரிப்போர்ட் கொடுத்தவங்கள ஒரு விவரம் கேட்க மறந்துட்டேன் சார். என்ன விவரம்? அந்த பொண்ணுக்கு தலைமுடி இருக்குதா இல்லையான்னு. பயிற்சிக்காரா, முடி தலை நிறைய இருக்கு. இதா பார், போட்டோ பார். இது எப்படி போட்டோவா சார்? சார், ஒருவேளை பிரார்த்தனைக்கு கூட்டிக்கிட்டு வந்து முடிய இறக்கிட்டு இருந்தா? அத பத்தி நமக்கு அக்கறை இல்லை. சித்தப்பா, சித்தப்பா, காரு காரு காரு. நிச்சயமா அவன் இருக்கா? இருப்பான், இருந்தா தீரணும். நிறுத்து, அப்படி நிக்கலன்னா நீ குறுக்க விழுந்தாலும் காரை நிறுத்து. ஹோல்டான் 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 ஹோல்டான். சார், ரெண்டு ஆம்பளைங்க மட்டும்தான் இருக்காங்க, ஒண்ணுங்க யாரும் இல்லையே. யார் நீங்க? நாங்களா? இவரு மகாராஜராஜஸ்ரீ மகாதனம் புரிஞ்சிய சந்திரமண்டலம் ஜமீன்தார் அவர்கள். சந்திரமண்டலமா? அப்படின்னு ஒண்ணு இருக்குங்களா? உதகமண்டலம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்வி கேள்வி கேள்வியா? இல்ல, கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டிருக்கீங்க. அது இறக்கத்துல சந்திரமண்டலம்னு ஒரு கிராமம் இருக்கு, அந்த கிராமத்து ஜமீன்தார் அவர்கள் யாம் அவருடைய டிரைவர். போயிட்டு வணக்கம் சித்தப்பா. தேங்க்யூ. அந்த யுவராஜா முகமும் இந்த போட்டோல் இருக்க பொண்ணுடைய முகமும் ஒரே மாதிரி இருக்கு சார், அச்சு அடிச்ச மாதிரி இருக்கு. ஒருத்தரை போல ஒருத்தர் இருக்குது சாதகம். விடு, போயிட்டான் போயே போயிட்டான். யாராவது கைலாசம் போயிட்டான். யாரா கைலாசம்? நம்ம கைலாசம் போயிட்டான்ப்பா. எங்க போன? நமக்கு டிமிச்சு கொடுத்தது காரோட பறந்துட்டான். நமக்காக இந்த லெட்டரை மயில் கல்லில் ஒட்டி வச்சுட்டு போயிருந்தான். தோழர்களை கேளுங்கள், ஒரு சின்ன விஷயம், நான் ஒரு முக்கியமான காரியத்தை முன்னிட்டு அவசரமாக போக வேண்டி இருப்பதால் போகிறேன். நான் மறுபடியும் சந்திக்கும் வரையில் பை பை. சச்சா, பை பை. என்னடா பை 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 பை? அவனுக்கு என்னடா அவ்வளவு முக்கியமான காரியம் வந்து தொலைஞ்சது? அதான் அப்பா தெரியல எங்க போயிருப்பான்.